இல்லாமல் இறைவனுடைய உதவிகளை என்னுடைய மனமுடைமைகளால் பற்றிப்படுகிறது. சபையில் உட்கார்ந்திருக்கக்கூடிய பெரியவர்கள், தாய்மார்கள், இளையோர்கள் அத்தனை பேரையும் அன்பு சார்ந்து வணங்கி மகிழ்கின்றேன். பழைய காலத்து இலக்கண சூத்திரம் செய்த பெரியவர்கள் சொன்னார்கள், ஆயிரம் முகத்தான் அமைந்ததாயினும் பாயிரம் அல்லது பருவலன்று என்று ஒரு சூத்திரம் உண்டு. பாகம் பாகமாக எத்தனைதான் நீ எழுதினாலும், ஒரு நூலை எழுதினாலும் பாயிரம் இல்லாவிட்டால் அது ஒரு நூலாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றது அன்று பெரியவர்கள் சொன்ன வரை இலக்கணம். ஆயிரம் முகத்தான் அமைந்ததாயினும் பாயிரம் இல்லது பணுவலன்று என்று இலக்கண நூலாசிரியர்கள் அன்றே சொன்னார். ஆகவே பாயிரம் கற்பது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த நூலிலே என்ன விஷயம், எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, யாருக்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்பது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு தான் பாயிரம். திருவள்ளுவர் தன்னுடைய குறள் நூலுக்கு பாயிரவியல் என்று ஒரு இயலையே அமைத்து நாலு அதிகாரத்தை அமைத்திருக்கிறார். வள்ளுவருக்கு உரை செய்த பரிமேலழகர் தன்னுடைய உரைக்கு புதுமையாக ஒரு பாயிரம் செய்கிறார், அதற்கு உரைப்பாயிரம் என்று பெயர். அவ்வளவு விஷயத்தை உட்செலுத்தி செறிவாக்கித்தான் எப்படி திருவள்ளுவர் குறள் செய்தாரோ அந்த நிலையிலே நின்று பரிமேலழகர் அந்த உரைப்பாயிரம் எழுதுகிறார். உரைப்பாயிரத்தின் மூலம் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், இந்த நூலை தான் எப்படி அணுகப் போகிறேன், ஒரு அடிப்படை இல்லாமல், ஒரு வரையறை இல்லாமல் ஒரு நூலுக்குள் புகக்கூடாது. இப்போ ஆயிரம் தத்துவம் படித்து, ஆயிரம் நூல்கள் படித்து, ஆயிரம் கொள்கையோடு ஒவ்வொருவர் நூலுக்குள்ளே நுழைகிறார்கள். நூலுக்குள்ளே நுழைந்து அவர்கள் செய்கிற வேலை என்னவென்றால் தங்கள் கொள்கையை நூலுக்குள்ளே எடுத்து காட்டுகிறார். இது ஒரு நூலாசிரியனுக்கு செய்கிற துரோகம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். நூலாசிரியன் என்ன சொல்ல வந்தான் என்பதை கண்டு சொல்ல வேண்டும், அதுதான் நேர்மையான கல்வி. எனக்கு பிடிக்கிறது என்பதற்காக ஒரு விஷயத்தை அந்த நூலிலே ஏற்றி சொல்வது என்பது தர்மமாகாது. அது ரொம்ப முக்கியம். பாரதி அதை தெளிவுபட சொல்லுகிறான், அனிசை காவியம் ஆயிரம் கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவியுளம் காண்கிறார் என்று ஒரு தொடர் சொல்லுகிறான். ஆயிரம் நூல்கள் படித்திருப்பான், ஆனால் புலவன் என்ன சொல்ல வந்தான் என்பது தெரியாமலே நூலை படித்து முடித்திருப்பான். அனிசை காவியம் ஆயிரம் கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவி, ஆகவே ஆழ்ந்திருக்கும் கவியுடம் காண்பதுதான் ஒரு நல்ல உரையாசிரியனுடைய வேலை. திருவள்ளுவர் எப்படி அந்த அறநூலை படைக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நூலின் முகப்பிலேயே இந்த உரைப்பாயிரத்தை பரிமேலழகர் செய்கிறார். படிப்படியாக நம்மை கூட்டிக் கொண்டு உள்ளே போகிறார். அதிலே அந்த உரைப்பாயிரத்தினுடைய முதல் பகுதியைத்தான் நாங்கள் இப்போது படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஒன்றை பாகத்துக்குள்ளே உரைப்பாயிரம் முடிவடையவில்லை. பரிமேலழகரைப் போல ஒரு நவீன சிந்தனையாளன் இருப்பானா என்பது எனக்கு சந்தேகம்தான். அது அந்த உரைப்பாயிரம் முடிகிற பொழுது அந்த விவரத்தை சொல்லுகிறேன். அறத்துப்பாலை முன்வைத்ததற்கு காரணத்தை பரிமேலழகர் பின் சொல்லுகிறார். ஏன் அறத்துப்பாலை வைத்து அதற்கு பிறகு பொருட்பாலை வைத்து அதற்கு பிறகு காமத்துப்பால் வைத்ததற்கு ஒரு முறையுண்டு. பழைய காலத்து தமிழர்கள் இந்த வரிசை பிழைப்பது என்பதிலே ரொம்ப, வரிசை பேணுவது என்பதிலே ரொம்ப நுட்பமான ஒரு கடைப்பிடித்து, இன்றைக்கு இந்த வரிசை என்ற சொல்லே எங்களுக்கு பயிற்சியில இருந்து இல்லாமல் போய்விடும். வரிசை என்றால் கியோ, அதுவும் வரிசை என்ற உடனே கியோ என்று உடனே எங்களுக்கு சினிமா தியேட்டரில் போய் நிற்கிறது தான் ஞாபகத்துக்கு வருகிறது. வரிசை என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால், ஒரு ஒழுங்கின்படி விஷயத்தை நிலைநிறுத்துவது. ஒரு ஒழுங்கின்படி, அந்த ஒழுங்கு என்ன ஒழுங்கு என்றால், ஒரு சபைக்கு கொஞ்சம் பேர் வருகிறார்கள் என்றால் முன் வரிசை கற்றவர்களுக்கு, அதுக்கு அடுத்தவர்களுக்கு, அதுக்கு அடுத்தவர்களுக்கு, அப்படி வரிசை பண்ண வேண்டும். சமுதாயத்திலே வரிசை அவசியம் என்று நம் பெரியவர்கள் கருதினார்கள். வரிசை இல்லாத சமுதாயத்திலே வளர்ச்சி இருக்காது. இன்றைக்கு சொல்லுகிறார்கள் எல்லாரும் சமந்தான், இதெல்லாம் அப்படி பயணப்படாது என்று சொல்கிறார்கள். ஆனால்
ஒரு வரிசையை சமுதாயம் பண்ணினால்தான் ஏன் இவனுக்கு இந்த சமுதாயம் முக்கியத்துவம் கொடுக்கிறது என்று பார்த்து அந்த முக்கியத்துவத்தை நாமும் பெற வேண்டும் என்று நினைத்து ஒரு தலைமுறை வளரும். ஒரு சபைக்கு ஒரு நீதியரசர் வருகிறார், ஜெயிலுக்கு போய்விட்டு வந்தவனும் வருகிறான். ரெண்டு பேருக்கும் முன் வரிசையில் சீட் போட்டால் அது எப்படி இருக்கும்? இப்போ அது கூட இல்லை. சில நேரத்தில் ஜெயிலுக்கு போய் வந்தவனுக்கு முன் வரிசையில் சீட், நீதிபதிக்கு மூன்றாவது வரிசையில் சீட், அப்படி போட்டு விடுறார். தமிழர்கள் இதை ஒரு காலமும் ஒத்துக்கொள்வதில்லை. தமிழர்களை பொறுத்தளவிலே வரிசை என்பது ரொம்ப முக்கியம். சங்கப்புலவன் ஒருத்தன் பாடினான், நான் இந்த திருக்குறளையே இதையும் சொல்லி விடுகிறேன், நேரா திருக்குறளை போகாமல் இப்படி சுத்துறாரே என்று நினைக்கக்கூடாது. இதோடு சேர்ந்து தமிழ் இலக்கிய பரப்பு முழுவதும் நீங்கள் பார்த்து விட வேண்டும். அதுதான் என்னுடைய விருப்பம். இறைவனுடைய அருள் எந்த அளவுக்கு போகிறதோ அந்த அளவுக்கு இந்த வகுப்பு போகட்டும். 10 வகுப்பு படித்தாலும் இதுதான் படிக்கிற முறை என்று தெரிய வேண்டும். என் குருநாதர்கள் எனக்கு சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு சங்கப்புலவன் பாடினான், வரிசைக்கு இறங்கும் பரிசில் வாழ்க்கை என்று ஒரு தொடர், சங்கப்பாட்டிலே ஒரு தொடர். ரொம்ப கவலைப்படுகிறான் ஒரு புலவன். அந்த காலத்திலே புலவர்கள் அரசர்களை போய் புகழ்ந்து செல்வர்களை போய் புகழ்ந்து பாடுவார்கள். அவர்களுடைய வித்தைக்கேற்ப அரசன் பரிசு கொடுப்பான். இது அந்த காலத்து மரபு. புலவர்களை புலமையோடையே வாழ வைத்தார்கள். அப்போ என்ற புலவர்கள் வேற ஒன்றிலையும் எனக்கு அவன் புலமையா புலவனாகவே இருக்கட்டும், அவனுக்கு என்ன தேவையோ அதை அரசர் செல்வர்கள் எல்லாம் கொடுப்பார்கள். ஒரு புலவன் கவலைப்பட்டு பாடுகிறான், இந்த அரசனை புகழ்ந்து பாட நான் போகிறேனே, அங்கே இன்னும் 10 புலவர் இருப்பானே, 10 புலவரும் ஆளுக்கு ஒரு பாட்டு கொண்டு வந்திருப்பான். இந்த ராசா தகுதியுள்ள அரசனாக இருந்தால்தான் இந்த பாட்டுகளை கேட்டு பாட்டினுடைய தரம் அறிந்து பரிசு கொடுப்பான். இல்லாட்டி ஆளுக்கு 50 காசு கொடுத்து விடு என்றால் ரொம்ப பெரிய பாட்டு பாடினவனும் ஒன்று தான், ஒன்றும் பாடாதவனும் ஒன்று என்று ஆகிவிடும். அப்போது பரிசு கொடுக்கிறவன் என்ன செய்ய வேண்டும்? தரம் அறிந்து, இவன் பாட்டு ரொம்ப நல்லா இருக்கிறது, இவனுக்கு 1000 பொற்காசு கொடு, இவனுக்கு 500 கொடு, இப்படி என் தரம் அறிந்து இந்த அரசன் எனக்கு பரிசு தருவானா, இல்லாவிட்டால் எல்லாருக்கும் சமமாக என்னையும் வரிசையிலே நிற்க வைத்து தந்து விடுவானா என்று ஒரு புலவன் கவலைப்பட்டு பாடுவதை சங்கப்பாடல் பதிவு செய்கிறது. வரிசைக்கிறங்கும் பரிசில் வாழ்க்கை என்று பெயர். இதை ஏன் சொல்கிறேன் என்றால் திருக்குறளிலே பல இடங்களிலே திருவள்ளுவர் இந்த வரிசை பேணி விஷயம் வைத்திருப்பார். அது நான் அங்கங்க வர்ற பொழுது சொல்லுகிறேன், இப்ப இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வரிசை இல்லாமல் ஒரு சமுதாயம் இருக்கக்கூடாது. அப்போ வரிசை வைக்கிற பொழுது தகுதி கண்டு வரிசை வைக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அறத்துப்பாலை ஏன் முன் வைத்தார்கள், பொருட்பாலை ஏன் பின் அடுத்தது வைத்தார்கள், காமத்துப்பாலை ஏன் அதற்கு பிறகு வைத்தார்கள் என்றால் வரிசை முறை ஒன்று உண்டு. எனக்கு பிடிக்கிறது என்பதற்காக காமத்துப்பாலை முன் வைக்கிறது என்றதெல்லாம் ஒரு புலமை சார்ந்த விஷயமாக இருக்காது. அறத்துப்பாலில் என்ன பயன் முன் வைத்தார்கள் என்றால் அறம் இம்மை பயனையும் மறுமை பயனையும் வீட்டையும் நல்கும். அதை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அறத்தை பேணினால் இம்மையிலே பயன் கிடைக்கும். இந்த உலகத்து வாழ்க்கையிலே நாம் நல்ல வெற்றிகளை பெறலாம். அதுபோல அடுத்த பிறவியிலேயும் இந்த அறத்தினுடைய பயன்பாடு வரும். அது அங்கங்கே திருவள்ளுவர் விரிவாக விளங்கப்படுத்துகிறார், நான் அங்கங்கே சொல்லுகிறேன். அப்போ இம்மை பயன் என்ற ஒன்று உண்டு, மறுமை பயன் என்ற ஒன்று உண்டு. மறுமை பயனிலே பதங்கள் முதலியவை கிடைக்கும். அதற்கு அப்பாலே வீடு என்கின்ற ஒரு பயன் உண்டு. அது நேற்று சொன்னேனே, சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தாகளின், எப்பொழுதுமே இன்பமாக இருக்கக்கூடிய அழியாத நிலத்திலே வாழுகிற ஒரு வாழ்க்கை வீடு என்று சொன்னேனே, அந்த வீடு என்ற ஒரு பயன் உண்டு. இந்த மூன்று பயனையும் அறம் நல்கும். இம்மை பயன், மறுமை பயன், வீடு, இந்த மூன்று பயனையும் அறம் நல்கும். பொருள் எண்ணத்தை நல்கும் என்றால் இம்மையையும் மறுமையையும் மட்டும் நல்கும், வீட்டை நல்காது. பொருளினாலே இம்மை பயன் கிடைக்கும், அதை தானம் முதலியவற்றால் செய்தால் மறுமை பயன் கிடைக்கும், வீடு கிடைக்காது. ஆகவே அதனாலே வருகிற பயன் ரெண்டு. காமம் இம்மை பயன் மட்டும் பயக்கும். இந்த உலகத்திலே சந்தோஷப்படலாம், அவ்வளவுதான். அப்போ இந்த வரிசையை பார்த்துவிட்டு பரிமளர் என்ன பண்ணுகிறார், திருவள்ளுவர் வைத்ததுக்கு காரணம் சொல்கிறார், மூன்று பயன் தருவதை முதலிலும், இரண்டு பயன் தருவதை அடுத்ததாகவும், ஒரு பயன் தருவதை மூன்றாவதாகவும் வைத்தார். இது புரியாம நாம சொல்லலாமா, காமத்துப்பாலை படிக்க சொல்லி அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான், குற்றவாளிக்கு முதலிடம், நீதிபதிக்கு கடைசி இடம்.
அது மட்டும் இல்லை, அறம் புரியாமல் பொருள் இன்பத்துக்குள்ளே போகக்கூடாது, போனால் அந்த சமுதாயம் அழிந்து போய்விடும். இன்றைக்கு நம் இனத்துக்கு அதுதான் சாபம். அறம் தெரியாமல் பொருளை கையிலே வைத்துக் கொண்டோமானால் அதற்கு பிறகு அந்த பொருளினாலே சமுதாயத்திலே தீமை விளையுமே தவிர நன்மை விளையாது. அதுபோலத்தான் இன்பமும் அற எல்லைக்குள்ளே ஓடினால்தான் பொருளும் இன்பமும் நிரந்தர சந்தோஷம் தரும். அற எல்லைக்குள்ளே ஓடாமல் விட்டால் பொருளாலே நஷ்டப்படுவோம், காமத்தினாலே நஷ்டப்படுவோம். அது இன்றைய உலகம் சாட்சி. ஆகவேதான் திருவள்ளுவர் இந்த மூன்றையும் வரிசைப்படுத்துகிறார். முன்னுக்கு அறத்துப்பால், அதுக்கு பிறகு பொருட்பால், அடுத்தது காமத்துப்பால். இப்போ பாயிரவியல் என்ற இயல் அறத்துப்பாலினுடைய முகப்பிலே வருகிறது. பால் என்ற வகையிலே பார்த்தால் அது அறத்துப்பாலுக்குள்ளே தான் அடங்குகிறது. நாலு இயல் அறத்துப்பாலுக்குள்ளே வரும். அது நாங்கள் படிக்கிற பொழுது தெளிவாகவே படிக்கலாம். முதல் இயலுக்கு பாயிரவியல் என்று பெயர். அதுக்கடுத்தது இல்லறவியல், அதுக்கடுத்தது துறவரவியல், அதுக்கு பிறகு ஊழியல். இந்த நாலு இயலும் சேர்ந்து அறத்துப்பால். இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பெருசாக புத்திக்குள்ளே அனுப்ப கஷ்டப்படாதீங்க, அது படிக்க தானாக வந்துடும். சில விஷயம் கஷ்டப்பட்டு உள்ளே அனுப்பணும், சில விஷயம் சும்மா மேலோட்டமாக படித்து கொண்டு போக அது பதிவாகிவிடும். கஷ்டப்பட்டு பதிவு செய்ய வேண்டியதை நானே சொல்லுவேன், இதை பதித்து கொள்ளுங்கள் என்று. இப்போ இந்த நாலு இயல் பாயிரவியல் முகப்பிலே வைக்க வேண்டும். எப்பொழுதும் அந்த நூல் பற்றிய விவரம் சொல்லுகிற இயல் முன்னே தான் வைக்க வேண்டும். ஆகவே அறத்துப்பாலினுடைய முகப்பிலே பாயிரவியல் இருக்கிறது. அப்போ உரைப்பாயிரம் செய்கிற பரிமேலழகர் என்ன நினைக்கிறார் என்றால், இப்போ செய்ய போகிற உரைப்பாயிரம் என்பது அறத்துப்பால் முழுவதுக்குமான உரைப்பாயிரம், இந்த நாலு இயலையும் சேர்த்து சொல்லுகிற உரைப்பாயிரம். என்ன செய்வார் என்றால், அறத்துப்பால் வாசல்ல கொண்டு போய் நம்ம விடுவார் பரிமலழகர். திடீரென்று போய் ஒரு கதவு திறந்தோன்னே திகைத்து போவோம் அல்லவா, அப்படி இல்லாமல் மெல்ல மெல்ல நம்மை கைபிடித்து கூட்டிக் கொண்டு போய் இங்க வா அறத்துப்பாலுக்குள்ளே இனி நீ நுழையலாம் என்று ஒரு லைசன்ஸ் தருவார். அந்த லைசன்ஸ் வருவதற்குத்தான் இந்த உரைப்பாயிரம் படிக்கிறோம். அந்த லைசன்ஸ் இல்லாமல் நீங்க உள்ளே போக முடியாது. போகலாம், சும்மா போகலாமே தவிர அறிவார்த்தமா போக முடியாது. அதனாலே தான் நாங்கள் அந்த உரைப்பாயிரத்தை மெனக்கெட்டு படிக்கிறோம். இந்த மூன்று வகுப்பிலும் அது முக்கியத்துவம் சொல்லுவதற்காக சொல்லுகிறேன். உரைப்பாயிரத்தை தொடங்குகிறோம். இந்திரன் முதலிய இறையவர் பதங்களும், அந்தமில் இன்பத்து அழிவில் வீடும், நெறியறிந்து எய்துதற்குரிய மானுடற்கு உறுதி என உயர்ந்தோரான் உரைக்கப்பட்ட பொருள் நான்கு, உறுதி என உயர்ந்தோரான் உரைக்கப்பட்ட பொருள் நான்கு, அவை அறம்பொருள் இன்பம் வீடு. அவற்றுள் வீடாவது சிந்தையும் மொழியும் செல்லான் இளமைத்தாகலின் துறவரமாகிய காரண வகையான் அல்லது இலக்கண வகையான் கூறப்படாமையின் இலக்கண வகையால் கூற நூல்களால் கூறப்படுபவை ஏனையும் ஒன்றுமேயாம். இதெல்லாம் விளக்கம் பண்ணியாச்சு, ஆகவே நாம் மேலே போக இல்லை. அப்ப இலக்கண வகையால் கூறப்படுபவை மூன்று, அதை சொல்லிவிட்டார். எது? அறம்பொருள் இன்பம், வீடு சொல்ல முடியாது. இனி அந்த வரிசைப்படி இந்த மூன்று என்றால் மூன்றிலே எது முதலோ அதுதான் அடுத்தது வரிசை வரணும். இதுக்கு தான் அந்த வரிசை தெரிய வேண்டும் என்ப இலக்கியத்திலே வரிசையை வைத்து எத்தனையோ நயங்கள் சொல்வார்கள். அதெல்லாம் சொல்லி உங்கள் நேரத்தை நான் இப்போ குடிக்க விரும்ப இல்லை, அங்கங்கே வர்ற பொழுது சொல்லுகிறேன். அப்போ இப்போ வரிசைப்படி நூல்களால் சொல்லப்படுபவை ஏனை மூன்றுமே என்றால் அறம்பொருள் இன்பம். இதிலே வரிசைப்படி முன்வைக்கப்பட வேண்டியது அறம். அப்போ இனி அறத்தை பற்றி அடுத்த பந்தியிலே தொடங்குகிறார். அவற்றுள் அறமாவது மனு முதலிய நூல்களில் விதித்தன செய்தலும் விலக்கியன ஒழித்தலுமாம். நான் அன்றைக்கே சொன்னேன், ஒன்றும் செய்யாமல் இருந்தாலே 50% அறம் வந்துவிடும். பல பேருக்கு தூக்கத்திலே தான் அறம் வருவது என்று ஒரு முறை இருக்கிறது என்று அன்றைக்கு சொன்னேன். அப்போ அந்த விதித்தன செய்தல் விலக்கியன ஒழித்தல், இன்னென்னவற்றை செய் இன்னென்னவற்றை செய்யாதே, எல்லா அறநூல்களும் இந்த இந்த பாசை தான் பேசும். செய்யாதே என்பதை செய்யாதேமில் விட வேண்டும், செய் என்பதை செய்ய வேண்டும். அப்போ விதித்தன செய்தல் விலக்கியன ஒழித்தல், அதிலேயே வரிசை இருக்கிறது பாருங்கள். எதுக்கு முன்னிடம் கொடுத்தார் தெரியுமா? விதித்தன செய்தலுக்கு முன்னிடம் கொடுத்து விதித்து விலக்கியன ஒழித்தலை அடுத்ததா வைக்கிறார். இதெல்லாம் வரிசையின்படி, இது ஒன்று தற்செயலாக வந்து விழுந்த வார்த்தைகள் அல்ல, நினைத்து போட்ட வார்த்தைகள், நினைத்து போட்ட வார்த்தை. எதை முன்னுக்கு வைக்க வேணும்னு அவர்களுக்கு தெரியும். விதித்தன செய்தலும் விலக்கியன ஒழித்தலுமாம். இனி அவ்வறம் அவ்வறந்தான் ஒழுக்கம் வழக்கு தண்டம் என மூவகைப்படும். அவற்றுள்
ஒழுக்கமாவது அந்தணர் முதலிய வருணத்தார் தத்தமக்கு விதிக்கப்பட்ட பிரம்மச்சரிய முதலிய நிலைகளில் நின்று அவ்வவற்றுக்கு ஓதிய அறங்களின் வழுவாது ஒழுகுதல். ஒரு சமுதாயம் என்ற அமைப்பு வர வேண்டுமானால் ஒவ்வொருவரும் அந்த சமுதாயத்தின் நலன் நோக்கி தத்தம் சுதந்திரத்தின் ஒரு பகுதியை விட்டுக் கொடுக்க வேண்டும். அப்படி விட்டுக் கொடுக்கிற பொழுதுதான் ஒரு ஒட்டுமொத்த சமுதாயம் வரும். அப்படி விட்டுக் கொடுப்பதற்கான கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும். பலவிதமானவர்கள் கூடியிருக்கிற சமுதாயத்திற்கு பொதுப்பட கட்டுப்பாடு விதிக்க முடியாது. நேற்று சொன்னேன், பெண்ணின்பத்தை விலக்கு என்றால் அதை யாருக்கு என்று விதி சொல்ல வேண்டும். பொதுப்பட சொன்னால் சமுதாயம் அழிந்து போய்விடும். ஆகவே சமுதாயம் பிரிக்க வேண்டும். அதனாலே சமுதாயத்தை நம் மூதாதையர்கள் ரெண்டாக பெரும் பிரிவாக பிரித்தார்கள். தனி வாழ்க்கை, பொது வாழ்க்கை என்று ரெண்டாக பிரித்தார்கள். அந்த தனி வாழ்க்கையிலே நான்கு உட்பிரிவுகளை வைத்தார்கள். ஒன்று கற்கும் பருவம், அதற்கு பிறகு வாழும் பருவம், ஓயத் தொடங்கும் பருவம், ஓயும் பருவம். இது நான்குக்கும் வடமொழியிலே நேற்று சொன்னேன், பிரம்மச்சரியம், கிருகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று நாலு பேர். தனி வாழ்க்கையிலே நாலு பகுதி. இதிலே மூன்று பகுதி கட்டாயம் எல்லாருடைய தனி வாழ்க்கையிலும் இருக்கும், ஆயுளை கடவுள் விதித்தால் கட்டாயம் மூன்று பகுதி இருக்கும். துறவரம் என்பது விதியின்படி ஒரு சில பேருக்கு வாய்க்கும், எல்லாருக்கும் வாய்க்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அப்போ இந்த நான்கு பிரிவையும் தவிர்க்க முடியாத நான்கு தனி வாழ்க்கை பிரிவுகள் என்றபடியால் தனி வாழ்க்கை பிரிவுகளாக நான்கை வைத்தார்கள். சமுதாய வாழ்க்கை என்று வருகிற பொழுது உற்பத்தியாளன், விநியோகஸ்தன், நிர்வாகி, கல்வியாளன் என்று நாலு பகுதி. இந்த நாலு பகுதியிலே இந்த வர்ண நாலு பகுதியையும், சமுதாய பிரிவு நாலு பகுதியையும் வர்ணம் என்றார்கள். தனி மனித வாழ்க்கை பிரிவுகளை ஆச்சிரமம் என்றார்கள். பரிமளகர் அதை நிலை என்று குறிப்பிடுவார். நிலை என்று தமிழ்ச்சொல்லாலே குறிப்பிடுவார். அப்போ ஒரு தனி மனித வாழ்க்கையின் நான்கு பிரிவு, சமுதாய வாழ்க்கையின் நான்கு பிரிவு. அப்போ ஒருவனுக்கான சமுதாய அறம் என்ன என்று கேட்டால், தனி மனித வாழ்க்கை நிலையிலே அவன் எங்கே இருக்கிறானோ அது ஒரு புள்ளி, சமுதாய வாழ்க்கையிலே அவன் எங்கே இருக்கிறானோ அது ஒரு புள்ளி. ரெண்டு புள்ளியையும் இணைக்க வருகிற இணைப்பு தான் ஒரு தனி மனிதனுடைய அறம். அப்படித்தான் அறம் வகுக்க முடியும். அதைத்தான் ஒழுக்கம் என்ற அந்த விடயத்திலே பரிமளகர் விளங்கப்படுத்தினார். அதற்கு பிறகு வழக்கு என்ற இரண்டாவது கூறு, அறத்துக்கு மூன்று கூறு என்று சொன்னேன், ஒழுக்கம், வழக்கு, தண்டம் என்று மூன்று கூறு. இரண்டாவது கூறு வழக்கு என்ற கூறு. எப்பொழுதுமே ஒரு ஒழுங்கு என்ற ஒன்றை வைத்துவிட்டால் மீறுகிறவன் இருக்கத்தான் செய்வான். எந்த சமுதாயத்திலும் தனியே நன்மை இருக்கும் என்ற ஒரு சமுதாயம் இருக்க முடியாது. அப்படியானால் மிரட்டி இருக்க பண்ண வேண்டும். அப்படி இருக்க பண்ணுவதிலே பிரயோசனம் இல்லை. இயல்பிலே மனிதன் தவறு செய்வான், அது அவனுடைய இயல்பு, அது உயிர்க்குணம் என்று அதற்கு காரணம் பின்னாலே சொல்லுகிறார்கள். ஆகவே மனிதன் தவறு செய்வான். ஒழுக்கம் என்று வகுத்த பிறகு தவறு செய்வான். அந்த தவறு 18 வகையாக பதிவாகும் என்கிறார் பரிமளகர். கடன்கோடல் முதலிய 18 பதத்ததாம் என்று எழுதுவார். ஒரு சமுதாயத்திலே ஒருவன் ஒருவனிடம் கடன் வாங்குகிறான், வாங்கிவிட்டு இல்லை என்கிறான், வாங்கின கொடுத்தவன் கொடுத்தேன் என்கிறான், மற்றவன் இல்லை என்கிறான். இதுல எது உண்மை? அவர்கள் ரெண்டு பேருக்கும் தான் தெரியும். உண்மையை கண்டுபிடிக்காவிட்டால் சமுதாயம் சீர்கெடும், அறத்திலே ஓட்டை விழும். சின்ன ஓட்டை விழுந்து விட்டால் அதை பெருசாக்கி கொண்டே போவார்கள். ஆகவே ஓட்டை விழக்கூடாது, அதை தடுக்க வேண்டும். தடுக்க வேண்டுமானால் இந்த ரெண்டு பேரில் யார் உண்மை சொன்னவன் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடிப்பதற்கு வழக்கு என்று ஒரு முறை வைத்தார்கள். தர்க்க சாஸ்திரம் என்பது இங்கேதான் வருகிறது. ஒருவனை தொடர்ந்து பேச வைத்தால் அவன் உண்மை சொல்லுகிறானா பொய் சொல்லுகிறானா என்று கண்டுபிடித்து விடலாம். ஆகவே நாம் பொய் பேசினால் அதிகம் பேசாமல் இருப்பது நல்லது. கண்டுபிடிக்க முடியாது, வாயை திறந்தோமானால் கண்டுபிடித்து விடுவார்கள். இந்த போலீஸில் நாங்கள் அகப்பட்டால், எனக்கு அந்த அனுபவம் இருந்து சொல்லுகிறேன், நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு வருகிற பொழுது இராணுவம் என்னை கைது செய்தது. அது வேற விஷயம், நான் சொல்ல வந்தது விசாரணைக்கு உட்படுத்தினார்கள். மூன்று பேர், மூன்று நாள் விசாரணைக்கு உட்படுத்தினார். அந்த மூன்று நாளும் எனக்கு சலித்தே சலித்து விட்டது. நீ எங்கே பிறந்தாய், உன்னுடைய பிறந்த தேதி என்ன, பிறந்த ஆண்டு என்ன, அம்மா அப்பா பேர் என்ன, உன்னுடைய பேர் என்ன, எங்கே படித்தாய், இத்தனையாம் ஆண்டு எங்கே இருந்தாய், இதே கேள்வி திரும்ப திரும்ப. ஒருத்தன் வந்து கேட்டுட்டு போகிறான், போன பிறகு ஒரு மூன்று மணி தாத்தால் இன்னொருத்தன் வந்து இதே கேள்வி,
நான் ஆரம்பத்தில் நினைச்சேன் இவன் கேட்டது அவனுக்கு தெரியாது போல இருக்கு, திருப்பி கேட்கிறான் சொன்னேன். மூன்றாவது ஆளும் வந்து அதே கேட்கிறான். நாலாவது ஆளு எனக்கு ரொம்ப சலிப்பா போய்விட்டது, நான் அவனோட கோபப்பட்டு ஒரே செய்தியை தானே திருப்பி திருப்பி கேட்கிறாய். அவன் சிரித்தான். எனக்கு அப்புறம்தான் புரிந்தது, பொய் சொன்னால் ஒரு செய்தியை திரும்ப திரும்ப சொல்லுகிற பொழுது மாறி சொல்லிவிடுவோம், அப்ப இவன் பொய் சொல்றானா இல்லையா என்று கண்டுபிடித்து விடலாம். அது நான் என்னுடைய அனுபவத்திலேயே உண்டு. இந்த ரிசல்ட்ஸ் வரும், பரீட்சை எழுதி ரிசல்ட்ஸ் வரும், உள்ள ரிசல்ட்ஸை சொல்ல வெக்கம் வந்துவிடும், ஏன்னா ரிசல்ட் அந்த லெவலில் இருக்கும். சும்மா ஒருத்தருக்கு ஒரு பொய் ரிசல்ட் சொல்லிடுவோம், எனக்கு 2A 2B அப்படி சும்மா சொல்லிட்டு போயிடுவோம். உண்மையை சொல்லிட்டோமோ பிரச்சனை இல்லை, 5 வருஷத்தால் அவன் கேட்டாலும் அதைத்தான் சொல்லுவோம். இப்போ பொய்யா ஒரு ரிசல்ட் சொல்கிறேன்னு வையுங்க, நான் எங்கள் ஊர் அமைப்பில் சொல்கிறேன், ஏ என்ன படத்துக்கு ஏ என்ன படத்துக்கு போய் சும்மா சொல்கிறேன்னு சொன்னால் என்னாகும் என்று கேட்டால், அடுத்த வருஷம் அவன் மறக்காமல் வச்சிருந்து கேட்பான், என்ன ரிசல்ட்ஸ் போன முறை உங்களுக்கு என்றால் நான் மாறி சொல்லுவேன், அவன் கண்டுபிடித்துருவான் இவர் போன முறை சொன்னது பொய் என்று. உண்மை சொன்னால் எப்பொழுதும் உண்மைதான் சொல்லுவோம், பொய் சொன்னால் ரொம்ப பொய். நான் எப்போதும் அதுதான் சொல்கிறது, பாருங்கள், உண்மை சொல்கிறது சுலபம், பொய் சொல்கிறது தான் கஷ்டம். பொய் சொன்னா அதை மனதில் பதிவு வச்சுக்கொண்டே இருக்கவன், அடுத்த முறையும் அவனை சந்திக்கிற பொழுது அதே பொய் சொல்லவன், ஏன்னா நாங்கள் 5 பேருக்கு 5 விதமாக ரிசல்ட் சொல்லியிருப்போம். இவனுக்கு என்ன சொன்னேன்றது ஞாபகத்தில் இல்லாவிட்டி அகப்பட்டு போய்விடுவோம். ஆகவே அந்த ஒரு செய்தியை ரொம்ப ஞாபகம் வைத்திருக்க இவனும் பிழை செய்தவன் ஞாபகம் வைத்திருக்க மாட்டான். ஆகவே தர்க்கத்தினாலே அவனிடம் வாதிட்டு வாதிட்டு அவனிடமிருந்து உண்மையை அறியலாம். இதற்கு பெயர் தான் வழக்கு என்று பெயர். இதுவும் அறத்தினுடைய ஒரு கூறு. வழக்கு எப்படி அறத்தினுடைய கூறாகும், அது உண்மையை கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் அல்லவா என்றால், அது இல்லாவிட்டால் அறம் உடைந்து போய்விடும். ஒருத்தன் உண்மையை கண்டுபிடிக்க முடியாத ஒரு வழி இல்லாவிட்டால் அறம் உடைந்து போய்விடும். ஆகவே அறத்தை உடையாமல் காக்கிற வழக்கையும் அறத்தினுடைய ஒரு கூறாக ஆக்கினார்கள். அப்போ இதுதான் வழக்கு, ஒழுக்கம் வழக்கு என்று ரெண்டு, அதாவது ரெண்டு நிலையிலையும். இப்போ தண்டம் என்றால் என்ன, முதல் பரிமேலழகர் சொல்றதை படிப்போம். தண்டமாவது அவ்வொழுக்க நெறியினும் வழக்கு நெறியினும் வழியினாரை அன்னறி நிறுத்துதல் பொருட்டு ஒப்பநாடி அதற்கு தக ஒருத்தல். தண்டம் என்றால் தண்டனை. இந்த தண்டனையும் அறத்தினுடைய ஒரு கூறு. ஏனென்றால் தண்டனை கொடுக்காவிட்டால் பிழை செய்யலாம் என்ற துணிவு வரும், பிழை செய்யலாம் என்ற துணிவு வந்துவிட்டால் பிழை செய்வோம், அறம் சிதைந்து போய்விடும். ஆகவே தண்டனை மூலம் அறத்தை நிலைநிறுத்துவது, இதில் ஒரு நுட்பம் இருக்கிறது பாருங்கள். தண்டம் என்பதே அறத்துக்கு முரண்தான். ஒரு போலீஸ்காரன் நம்ம பிடிச்சு அடிக்கிறான், இது அறமா அறம் இல்லையா? ரொம்ப கஷ்டம் பாருங்க பதில் சொல்றது. ஏ, அவன் அடிக்கிறதனுடைய நோக்கம் என்னிடமிருந்து உண்மையை வரப்பண்ணுவதற்காக அடிக்கிறான், ஆகவே அந்த இடத்திலே அது அறம். அப்ப தண்டம் என்பதனுடைய நோக்கம் சரியாக இருக்க வேண்டும். தண்டனை கொடுக்கிறனுடைய நோக்கம் அறத்தை நிலைநிறுத்துவதுதான் தண்டனை கொடுக்கிறனுடைய நோக்கம். அப்ப தண்டத்துக்கு பரிமேலழகர் இதுக்கு மேல ஒரு சொல்லு போட இடமில்லை என்ற அளவுக்கு வரையறை செய்கிறார். என்ன சொல்லுகிறார்? அவ்வொழுக்க நெறியினும் வழக்கு நெறியினும் வழியினாரை. இந்த தமிழை கொஞ்சம் படியுங்க. இங்கிலீஷ் என்னென்னமோ இங்கிலீஷ் எல்லாம் படிக்கிறோம், அந்த இங்கிலீஷ் இங்கிலிருந்து இங்கிலீஷ், தமிழ் நம்ம தமிழ் இந்த சொல்ல எங்களை இப்போ இதில் வழியினாரை இல்லை, வழியினாரை அளவடை போட்டு சொல்லுவார்கள். அதெல்லாம் இப்போ ஒரு தரம் படிக்கிற பொழுதே சும்மா அதை விட்டுட்டு படிச்சுடுறான். அளவடை என்றால் என்ன என்றால், ஓசை நீள்வது, தன்னுடைய அளவை விட கொஞ்சம் கூட ஓசை நீள்வது. சில நேரத்திலே அது தேவை. மொழியிலே ஒரு எழுத்துக்கு இவ்வளவுதான் ஓசை என்று வரையறை பண்ணி இருக்கிறார். விஞ்ஞானத்தின் மொழியாகிய ஆங்கிலம் விஞ்ஞானபூர்வமான மொழி இல்லை, ஆனால் தமிழ் விஞ்ஞானபூர்வமான ஒரு மொழி. அது நம் முதல் குரல் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறேன். இந்த அளபடை என்றால் என்ன, என்ன செய்வார்கள் என்றால், ஒரு எழுத்துக்கு ஒரு உயிர் குற்றெழுத்துக்கு ஒரு மாத்திரை. அது என்ன உயிர், அது என்ன குற்றெழுத்து தெரிய வேணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை. நாம் தமிழ் எழுத்துக்களை அது பின்னால் இருக்கிறது 12 உயிரெழுத்துக்கள் 18 மெய்யெழுத்துக்கள் என்று பிரித்திருக்கிறோம். அது நான் அடுத்து முதல் குரலில் தெளிவாக பிரித்து சொல்லுகிறேன். இப்போ ஆனால் இதுக்கு என்ன ஓசை, என்ன சவுண்டில் இதை சொல்லலாம் என்று கேட்டால், ஆ என்ற சவுண்டுக்கு ஒரு மாத்திரை. இப்படி இப்படி சுண்ட வருகிற நேரம், இலக்கணக்காரர் ரெண்டு விரலை அழுத்தி இப்படி தட்ட வருகிற நேரம், அல்லது கண்ணை சிமிட்ட வருகிற நேரம்,
இதுக்கு ஒரு மாத்திரை என்று பெயர். இதெல்லாம் நான் சொல்கிறத படுத்துட்டு இவர் ஏதோ இலக்கணம் ரொம்ப படிச்சிருந்து நினைச்சிடாதீங்க, உங்களை ஏமாத்தா படித்து வச்சிருக்கிறேன். அதுக்கு ஒரு மாத்திரை. இந்த ஆனாவினுடைய ஓசையே கொஞ்சம் நீங்கள் நீட்ட வேணும் என்றால் ஆ ஆ இ உ இந்த ஓசையை நீட்ட வேண்டுமானால் அதற்கு ரெண்டு மாத்திரை. ஒரு குற்றெழுத்துக்கு ஒரு மாத்திரை, நெட்டெழுத்துக்கு ரெண்டு மாத்திரை, அப்படி வரும். அப்போ இந்த மாத்திரை கணக்கு நமக்கு தெரிய வேண்டும். அளவடையில் என்ன பண்ணுவார்கள் என்றால், ஒரு நெட்டெழுத்து போட்டுட்டே இன்னும் உனக்கு ஓசை திருப்தி இல்லையா, இன்னொரு எழுத்த பக்கத்தில் போட்டு, இன்னொரு எழுத்த பக்கத்தில் போட்டு அந்த சவுண்டை நீட்டு. ஏன் சவுண்டை நீட்ட வேணும் என்று கேள்வி வரும். அளவடையில் சவுண்டை ஏன் நீட்ட வேணும், இது போதாதா என்று கேட்டால் போது. சில நேரத்திலே ஓசை நீட்டினால்தான் உணர்வு வரும், உணர்வு வரும். இப்போ பாருங்க, ஒருத்தன் கீரை விற்கிறான், கீரை விற்கிறான், கீயன்னா ரையன்னா கீரை, கீரை விற்கிற பொழுது கீரை 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 என்றால் வியாபாரம் நடக்காது. கீரை கீரை என்றால் தான் அங்கே இருக்கிறவங்க கேட்டு அந்த அம்மா ஓடி வரும், கூடையை தூக்கி கொண்டு வரும். அப்போ ஓசை நீட்டியே ஆக வேண்டும். அது மாதிரி ஒரு ஒரு இறந்த வீட்டுக்கு போகிறோம், ரொம்ப கவலை வந்து விட்டது, ஐயோ 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 என்றால் அழுக வராது, ஐயோன்றா தான் அழுக வரும். அப்போ அந்த ஓசை நீட்ட வேண்டி இருக்கிறது. இதை அறிந்து எந்த அளவுக்கு அளவடையிலே ஓசை நீட்டலாம் என்று இலக்கணத்தில் பண்ணி வச்சிருக்கிறார்கள். இப்படி ஒரு மொழி இருக்குமா? நீ எவ்வளவு தூரம் நீட்டலாம், எட்டு மாத்திரை வரைக்கும் ஒரு எழுத்துக்கு நீங்கள் ஓசை நீட்டலாம்ங்கிறது சட்டம். அது எங்கேண்டா? சங்கீதத்தில். சங்கீதம் பாடுறவன் ஒரு எழுத்தை வச்சு இழுப்பான், அது அவனுக்கு அது இழுத்தா தான் இசை நிற்கும், அதனால இழுக்கிறதுக்கு அவனுக்கு அனுமதி. இப்படி அளவடை பண்ணி இருக்கிறார்கள். அவ் ஒழுக்க நெறியினும் வழக்கு நெறியினும் வழியினாரை அந்நெறி நிறுத்தற் பொருட்டு. எப்போ சமுதாயத்தில் அறத்தில் ஓட்ட வரும் என்று கேட்டால், ஒன்று அவனுக்கு வகுத்த ஒழுக்கத்திலே அவன் தவறுவான். ஒரு பிரம்மச்சாரி ஒரு பெண்ணை கூட்டிக்கொண்டு ஓடிடுவான், ஒழுக்க நிலையிலே தவறிவிட்டான். ஒரு சாமியார் ஒரு பெண்ணை கூட்டிக்கொண்டு ஓடிடுவார். இப்போ அதுதான் அடிக்கடி நடக்குது. நீங்கள் என்ன ஒரு மாதிரி பார்க்காதீங்க, நான் சாமியார் இல்லை. ஏனென்றால் அவருக்கு வகுத்த ஒழுக்கத்திலே இருந்து தவறுகிறார், அப்போ அது குற்றம். இதுவே ஒரு இல்லறத்தான் மனைவியை கூட்டிகிட்டு ஓடினா குற்றம் இல்லை. அப்போது ஒழுக்க நெறியிலே தவறக்கூடாது. ஒழுக்க நெறி ரெண்டு, தனி வாழ்க்கையிலையும் வரும், சமுதாய வாழ்க்கையிலையும் வரும். ஒரு பிராமணன் கல்விக்கு உரியவன், அவன் கொலை செய்து கொண்டிருந்தால் அது குற்றம். நான் நேற்று சொன்னேன், அவன் மீன் வாங்கினா குற்றம், சூத்திரன் மீன் வாங்கினா குற்றம் இல்லை. அப்போ அவரவருக்கு வகுத்த ஒழுக்கம் என்ற ஒன்று இருக்கிறது அல்லவா, தனி வாழ்விலும் பொது வாழ்விலும். அந்த ஒழுக்க நெறியை தவறுகிற பொழுது பிழை வரும். இது ஒன்று. அடுத்தது வழக்கு என்று வந்துவிட்டது. ஒரு பிரச்சனையிலே வழக்கு என்று வந்துவிட்டது. இது என்னுடையது என்கிறான், அவன் இல்லை தன்னுடையது என்கிறான். இப்ப ரெண்டு பேர்ல ஆறு ஒருத்தன் போய் தான் சொல்ல வேண்டும். நிச்சயமா ரெண்டு பேரும் உண்மையை சொல்ல வாய்ப்பு இல்லை அல்லவா. இந்த நிலம் எனக்கு சொந்தம் என்கிறான் இவன், அவனுக்கு சொந்தம் என்கிறான் அவன். அப்ப கட்டாயமா ரெண்டு பேர்ல ஒருத்தன் போய் சொல்லுகிறான். இப்ப தர்க்கத்தினாலே அதை கண்டுபிடிச்சாச்சுன்னு வைங்க, இப்ப இவனுக்கு தண்டனை கொடுக்க வேணும். அப்போ ஒழுக்க நிலையிலே தவறினவனுக்கும் தண்டனை, வழக்கிலே தவறினவனுக்கும் தண்டனை. இதைத்தான் பரிமாறல் எழுதுகிறார். அவ் ஒழுக்க நிலையினும் வழக்க நெறியினும் வழியினாரை அப்ப கண்டுபிடிச்சாச்சு. ஒழுக்க நிலையில இவன் பிழை விட்டுட்டான், வழக்கில இவன் போய் சொல்லிட்டான், கண்டுபிடிச்சாச்சு. இப்ப தண்டனை கொடுக்கவன். ஏன் தண்டனை கொடுக்கிறது? நீதிபதிக்கு ஒரு ஒரு திணவு எடுக்குமா? நான் படித்ததை காட்டுறதுக்கு அதுக்கல்ல தண்டனை. அந்நெறி நிறுத்த பொருட்டு பரிமாறல் சொல்லுறார் பாருங்கள். அவ் ஒழுக்க நெறியினும் வழக்கு நெறியினும் வழியினாரை அந்நெறி நிறுத்த பொருட்டு. ஒரு பாதை போட்டிருக்குது, அந்த பாதையிலிருந்து இந்த வாகனம் விலகி போனால் அந்த வாகனத்தை பிடிச்சு தள்ளி கொண்டு வந்து இந்த பாதையில விடவேணும், அப்பதான் சரியா ஓடும். இல்லாவிட்டா அது ஓடாதது மட்டுமல்ல, பாதையை மறைச்சு மற்றவர்களையும் ஓடாம பண்ணிடும். அப்போ இந்த பாதையில போயிருந்த வாகனம் விலத்துதா, அதை பிடிச்சு கொண்டு வந்து இங்க விடு. இது விடுகிறதுக்குத்தான் தண்டனை. அந்நெறி நிறுத்த பொருட்டு. ஒவ்வொரு சொல்லுக்குள்ளையும் வாக்கியங்கள் எத்தனை அமைந்திருக்கிறது பாருங்கள். அவ் ஒழுக்க நிலையினும் வழக்கு நெறியினும் வழியினாரை அந்நெறி நிறுத்த பொருட்டு. எந்நெறி நிறுத்த பொருட்டு? அவ் ஒழுக்க நெறியினும் வழக்கு நெறியினும் நேர்மையாய் நிறுத்த பொருட்டு. தேவையில்லாத சொல்லெல்லாம் ரெண்டாம் தரம் ரிப்பீட் பண்ணவே மாட்டார்கள். திருவள்ளுவருக்கும் அதுதான் குணம், பரிமலருக்கும் அதுதான் குணம். இப்ப எல்லாம் சில பேர் சொல்றாங்க பாரு,
என்னடா அவன் தமிழன் சும்மா பேசுகிறான், வெள்ளக்காரன மாதிரி சுருக்கமாக பேசுகிறான். திருவள்ளுவரை விட சுருக்கமாக ஒருத்தன் பேசுவானா? எந்த வெள்ளக்காரனையும் அதை கூட்டின்னு வாங்க, திருவள்ளுவர் பேச முடியுமா? நமக்கு நம்ம பெருமை தெரிய இல்லை. வெள்ளக்காரன மாதிரி நடுங்க. ஒழுக்க நெறியினும் வழக்கு நெறியினும் வழியினாரை அந்நெறி நிறுத்தற் பொருட்டு. அப்ப தண்டனை எதற்கு கொடுக்கப்படுகிறது என்றால், திருப்பி அவனை தர்ம வழிக்கு கொண்டு வருவதற்காகத்தான் தண்டனை. இது முடிஞ்சுதா? அடுத்து சொன்னார், நிறுத்தற் பொருட்டு ஒப்பநாடி. இந்த வழக்கை விசாரிக்கிற நீதிபதி இருக்கிறாரே, அவர் இஷ்டத்துக்கு தண்டனை கொடுக்க முடியாது. தண்டனை கொடுத்தா அவரும் மனிதன் தானே, ஒரு வெறுப்பு வெறுப்பு விருப்பு அவர்ல இருந்தால் அதை வச்சு தண்டனை கொடுத்துருவார். நீதிபதிக்கு அந்த உரிமை கிடையாது. அவருக்கு முன்னாலே தர்மம் தெரிந்த பெரியவர்கள் நீதி நூல்களை செய்து வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். இந்த குற்றத்தையும், இந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று சொன்னதையும் நீதி நூல்ல இவர் பார்க்க வேணும். இந்த குற்றத்துக்கு இதுதான் தண்டனை, இதை ஒப்ப நாடி என்றால் பக்கத்தில் வச்சு பார்த்து. ஒருத்தன் களவு எடுக்கிறான், களவுக்கு என்ன தண்டனை? நீதி நூல் என்ன சொல்லுது? அதன்படி கொடுக்கலாமே தவிர, இவர் இஷ்டப்படி எனக்கு இவன் பிடிக்கல இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க முடியுமா? அப்போ அதுக்கு தான் அந்த சொல் போடுறார், ஒப்ப நாடி. ஒழுக்க நெறியினும் வழக்கு நெறியினும் வழியினாரை அந்நெறி நிறுத்தற் பொருட்டு ஒப்ப நாடி அதற்கு தக ஒருத்தல். கூடவும் கொடுக்கப்படாது, குறையவும் கொடுக்கப்படாது. நீதி நூல் என்ன சொல்லுச்சோ அந்த அளவான தண்டனை கொடு. ஒருத்தல் என்பது தண்டித்தல் என்று அர்த்தம். இதுதான் தண்டம் என்கிறார் பரிமளகர். திரும்ப சொல்றேன் பாருங்க, ஒழுக்கத்தில் வழங்கினாலும் நம்ம பாசையில் சொல்றனே, ஒழுக்கத்தில் ஒருத்தன் வழிவிட்டான், வழக்கில் போய் சொல்லிட்டான், அவனை திருப்பி இனிமேல் அந்த மாதிரி செய்யாமல் இருப்பதற்காக நீதி நூல்கள் என்ன செய்கிறது என்று ஆராய்ந்து அதன்படி அவனை தண்டிப்பது, இவ்வளவு தான் தண்டம். இப்போ பாருங்க, அறத்தினுடைய மூன்று கூறு நமக்கு தெரிந்து விட்டது. ஒழுக்கம் என்றால் என்ன, வழக்கு என்றால் என்ன, தண்டம் என்றால் என்ன. ஒழுக்கம் பற்றி சொல்லிட்டார், வழக்கு பற்றி சொல்லிட்டார், தண்டம் பற்றி சொல்லிட்டார். அப்போ இனி நேராக அறத்துக்குள்ளே நுழைய வேண்டியது தானே என்றால் அந்த இடத்துல நிறுத்துறார். ஏன் நிறுத்துறார் என்பது அடுத்த பந்திய வாய்ச்சி விளங்குவோம். இவற்றுள் வழக்கும் தண்டமும் உலகநெறி நிறுத்துதற் பயத்தவாவது அல்லது ஒழுக்கம் போல மக்கள் உயிருக்கு உறுதி பயத்தர் சிறப்பில வாகலானும் அவைதாம் நூலானே என்றி உணர்வு மிகுதியானும் தேய வியர்க்கையானும் அறியப்படுதலானும் அவற்றை ஒழித்து ஈண்டு தெய்வப்புலமை திருவள்ளுவரார் சிறப்புடை ஒழுக்கமே அறமென எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்போ முறைப்படி இப்போ நாங்கள் அறம் என்றால் என்ன என்று படிச்சுட்டோம். ஒழுக்கம் வழக்கு தண்டம் மூன்றும் இருக்க வேண்டும். அப்போ அறத்துப்பால் பாடுற திருவள்ளுவர் எதை எதை பாடியிருக்க வேண்டும்? ஒழுக்கத்தை பாடியிருக்க வேண்டும், வழக்கு பற்றி பாடியிருக்க வேண்டும், தண்டம் பற்றி பாடியிருக்க வேண்டும். அப்படி பாடியிருந்தால் இந்த புத்தகம் இவ்வளோ பெரிய புத்தகமாக இருக்கும். பெரும்பாலும் இந்த வக்கீல்கள் வீட்டுக்கு போனால் படிக்கிறாங்களோ இல்லையோ புத்தகங்களை அடிக்க வச்சுருப்பாங்க. அது மாதிரி நிறைய புஸ்தகம் இருக்கும், அவ்வளவு நீதி நூல்கள். ஏன் தண்டை, இன்ன குற்றத்துக்கு இன்ன தண்டனை, இதையெல்லாம் சொல்றதா இருந்தா திருக்குறள் இந்த சைஸ்ல வருமா? அப்ப திருவள்ளுவர் இதை என்ன பண்ணினார் என்று பரிமளகர் சிந்திக்கிறார். நாங்க இதெல்லாம் சிந்திச்சிருப்போமா? அறத்து பாலுக்குள்ள நுழையிறதா இருந்தா இதெல்லாம் சிந்திச்சிருப்போம். அவர் யோசிக்கிறார், நமக்கும் சேர்த்து யோசிக்கிறார். மூன்று கூறுகள் இருக்கிறதே அறத்திலே, அறத்துப்பாலிலே மூன்றும் சொல்லி இருக்க அல்லவா இருக்க வேண்டும். பெரும்பாலும் திருவள்ளுவர் வழக்கு பற்றியும் சொல்லவில்லை, தண்டம் பற்றியும் சொல்லவில்லை, ஒழுக்கம் பற்றி தான் சொல்லுகிறார். இன்ன வழக்கு இப்படி ஆராய்வது, இந்த வழக்கு இந்த இன்ன என்ன செய்தால் குற்றம், எங்கேயாவது திருக்குறள்ல வழக்கு பற்றி விவரம் இருக்கிறதா? இன்ன குற்றத்துக்கு இன்ன தண்டனை என்று எங்காவது தண்டம் பற்றி சொல்லி இருக்கிறாரா? அப்போ வழக்கும் சொல்லவில்லை, தண்டமும் சொல்லவில்லை. அறத்தினுடைய மூன்று கூறிலே ரெண்டு கூறு சொல்லாத ஒரு நூலை எப்படி அறத்துப்பால் என்று எடுத்துக்கொள்வது என்பது பரிமளகருக்கு பிரச்சனை, நமக்கு பிரச்சனை ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் சிந்திச்சாதானே பிரச்சனை. நாம திருவள்ளுவரையும் கஷ்டப்படுத்துறது இல்லை, நம்மையும் கஷ்டப்படுத்துறது இல்லை என்று முடிவோடு இருக்கிற ஆட்கள். மூன்று கூறிலே ரெண்டு கூறு இல்லையே, இதை எப்படி அறத்து நூலாக அறத்துப்பாலாக எடுத்துக்கொள்வது என்று கேள்வி எழுப்பி அதுக்கு பதில் சொல்லுகிறார் பரிமளகர். ஏற்பட்ட அறிவு. அவர் என்ன சொல்லுகிறார், இந்த வழக்கு தண்டம் பற்றி திருவள்ளுவர் சொல்லவில்லை. ஏன் சொல்லவில்லை என்றால், நமக்கு ஒரு சமுதாயத்திலே நாம் வாழ்கிறோம். நாம் என்கிற பொழுது உயிரும் உடலும் சேர்ந்த இந்த அமைப்பு வாழுகிறது. இந்த உடல் என்றோ ஒரு நாள் இங்கே அழிந்து போய்விடும், உயிர் பயணம் செய்து கொண்டே இருக்கும். அது பற்றி பின்னாலே சொல்லுகிறேன். நான் பின்னாலே சொல்லுகிறேன் என்று சொன்னதை சேர்த்தாலே ஒரு நூல் வந்துடும் போல இருக்கு. ஆனால் அச்சப்படாதீர்கள், கட்டாயம் சொல்வேன் என்றால் நான் மறந்தாலும் நூல் மறக்காது.
திருவள்ளூரில் இருக்க நம்பிக்கையில் தான் நான் பினாலை சொல்கிறேன்னு சொல்கிறேன். அப்போ விழுந்து போக போகிற உடல் சார்ந்த சமுதாய வாழ்வு முக்கியமா, தொடரப்போகிற உயிர் சார்ந்த வாழ்வு முக்கியமா, இதை யோசிக்கிறார் திருவள்ளுவர். திருவள்ளுவர் யோசிச்சதா பரிமளர் அவர் சொல்லுகிறார், அவர் சும்மா சொல்ல மாட்டார். இந்த உலகத்திலே நாங்கள் வைக்கிற நீதி நூல்கள் சட்டம் இதெல்லாம் இருக்கிறதே, இந்த வழக்கு தண்டம் இதெல்லாம் இந்த உலகத்திலே நம்மை செம்மையுற வாழச் செய்யுமே தவிர உயிர்க்கு அதனாலே எந்த உறுதியும் இல்லை. ஆனால் ஒழுக்கத்தினாலே உயிர்க்கு உறுதி. வழக்கும் தண்டமும் ஒழுக்கத்திலே நிறுத்த பண்ணுவதற்கு வேலையோட அதில் வேலை முடிஞ்சுது. ஒழுக்கம் இருக்கிறதே அது உயிரை வளர்த்து வீடு வரை கொண்டு போய் சேர்க்கும். அப்ப திருவள்ளுவர் நினைச்சார், இந்த உலகத்தோட முடிய போற இந்த விஷயம் முக்கியமா, தொடரப்போற அந்த விஷயம் முக்கியமா என்று நினைத்து, ஒழுக்கம்தான் முக்கியம், வழக்கு தண்டம் ரொம்ப முக்கியம் இல்லை என்று நினைத்து வழக்கையும் தண்டத்தையும் விட்டுட்டார் என்கிறார் பரிமளழகர். அவ் ஒழுக்கம்தான் வசிங்க. இவற்றுள் வழக்கும் தண்டமும் உலகினரை நிறுத்துதற் பயத்தவாவது அல்லது ஒழுக்கம் போல மக்கள் உயிருக்கு உறுதி பயத்தர் சிறப்பில வாகலானும் அந்த சிறப்பு மற்றவை இரண்டுக்கும் இல்லை. அந்த காரணத்தினாலே அவற்றை விடுகிறார். இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் சொல்றார், அது ரொம்ப மதி, அது எப்படி நீங்க விடலாம், அது சொல்லத்தானே வேணும் என்று கேட்டால் சொல்றார். இந்த வழக்கு தண்டம் என்பது பற்றி இன்னொரு செய்தி சொல்கிறார் வாசிங்க. அவைதாம் நூலானே என்றி உணர்வு மிகுதியானும் தேய வியர்க்கையானும் அறியப்படுதலானும் முக்கியமாக ஒன்று சொல்றார் என்றால், வழக்கு தண்டமும் சொல்ல வேணுமா இல்லையா என்று கேள்வி கேட்டால் அதில் ஒரு நுட்பம் இருக்கிறது. என்னவென்றால், வழக்கு தண்டம் தனித்து சொல்ல தேவையில்லை, அது புஸ்தகத்தில் படித்து தான் விளங்க வேணும் என்று அவசியம் இல்லை. நமக்கே தெரியும், ஒரு சமுதாயத்தில் வாழுகிற பொழுது இன்னென்ன குற்றம் இன்னென்ன குற்றம் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். சும்மா உங்கள்கிட்ட கேட்குறேன் பாருங்க, ஒருத்தர் ஒரு கொலைக்காரனை கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்தியாச்சு. நீதிபதி கேட்குறா, ஏண்டா கொலை செய்தேன்னு கேட்குறான். இவன் சொல்கிறான், கொலை செய்கிறது குற்றமா சாருங்கிறான். குற்றம் தானேடா, நீதியில் சொல்லியிருக்கேன், நான் சட்டக்கல்லூரிக்கே போனதில்லை சார், எனக்கு எப்படி தெரியும்ன்றான். இப்போ இது சரியா பிள்ளையா இந்த வாதம், கொலை செய்கிறது குற்றம் என்று எனக்கு தெரியவில்லை என்கிறான். ஒரு சின்ன பையன் ஒரு பெண்ணினுடைய கையை பிடிச்சி இழுத்துட்டான், ஏண்டா இழுத்தேன்டா, இழுக்கப்படாதா, எனக்கு தெரியாதே சாருங்கிறான். அப்படி சொன்னா என்ன பண்ண வேண்டும், கோர்ட் அவனை விடுதலை பண்ண வேண்டும், விடுதலை பண்ணுமா? ஒரு சமுதாயத்திலே வாழ்கிற பொழுது இன்னென்ன குற்றம் என்பது அந்த சமுதாயத்திலே வாழ்கிற பொழுதே உனக்கு தெரிய வரும். இதெல்லாம் கட்டாயம் பாடமா சொல்லி தந்து பாட புத்தகத்தில் சேர்த்து கொலை செய்தா குற்றம் சொல்லி அதுக்கப்புறம் கொலை செய்தா தான் தண்டனையா என்று கேட்டால் தேவையில்லை. தேய இயற்கையானும் உணர்வு மிகுதியினாலும் இவை அறியப்படும். இதுக்கு பாடம் சொல்ல தேவையில்லை. கொலையாளி எனக்கு, நான் கொலை செய்தது குற்றம் என்று எனக்கு தெரியாது, கலை விடுத்தது குற்றம் என்று சொல்ல முடியாது. ஒரு சமுதாயத்தில் வாழ்கிற பொழுது உனக்கு தெரிந்திருக்க வேண்டும், தெரிய வரும். இல்லாவிட்டால் குற்றம் என்று தெரியாமல் குற்றம் செய்தவனுக்கு தண்டனை இல்லை. ஆனால் அப்படியானால் எல்லா குற்றவாளிகளும் தப்பி விடுவானே, எனக்கு இது குற்றம் என்று தெரியாது தெரியாது என்று. ஒரு சமுதாயத்தில் வாழ்கிற பொழுது இயற்கையாக தெரிய வரும். அதைத்தான் சொல்லுகிறார், தேய இயற்கையானும் உணர்வு மிகுதியினாலும் அறியப்படுவதாலும் இவைதான் உடற்கு தவிர உயிர்க்கு உறுதி செய்யாதலாலும் வழக்கையும் தண்டத்தையும் விட்டுவிட்டு ஒழுக்கத்தையே அவர் அறம் என்று திருவள்ளுவர் கொண்டார். இப்போ யாராவது உங்கள்கிட்ட இவ்வளவு தெளிவாக கேட்டால், ஒழுக்கத்தில் மூன்று குரு இருக்கே, ஏன் பரிமா திருவள்ளுவர் இது ரெண்டை விட்டுட்டார் என்று கேட்டால் இதுதான் பதில். அது உயிர்க்கு உறுதி செய்யாது என்ற காரணத்தினாலே விட்டார். மற்றது உணர்வு மிகுதியாலும் தேய இயற்கையாலும் அது அறியப்படும் என்ற காரணத்தினாலே அது தனியே சொல்ல தேவையில்லை. இது இன்னென்ன குற்றம் என்பது நமக்கு தெரிகிறதா இல்லையா? கொள்ளையடிப்பது குற்றம், கொலை செய்வது குற்றம், என்ன 100 குற்றங்களை நீங்கள் வரிசைப்படுத்திக் கொள்ளுங்களே, எப்படி தெரிந்தது? தேய இயற்கையாலும் உணர்வு மிகுதியாலும் தெரிய வந்தது, அவ்வளவுதான். இதுக்கு போய் ஒரு புஸ்தகம் வச்சு பாடம் சொல்ல வேண்டுமா? பாடம் சொல்ல வேணும்னா இப்போ நாம் எல்லாரும் இனி நம்ம பாட புஸ்தகங்களில் கொலை செய்வது குற்றம், கலவெடுப்பது குற்றம், பொய் சொல்வது எல்லாம் குற்றம் குற்றம் மட்டும் போட்டு அதுக்கு ஒரு தனி சிலபஸ் தனியாக ஒரு பாடம் போட வேணும்? தேவையில்லை, அது தானாக தெரிய வரும். இன்றைக்கும் அப்படித்தான், அதை தனியாக விளங்கப்படுத்துறது இல்லை, பழக்கத்திலேயே அது தெரிய வந்துடும். அதனாலே தான் பிறகு திருவள்ளுவர் என்ன செய்தாராம், வழக்கையும் தண்டத்தையும் விட்டுவிட்டு சிறப்புடைய ஒழுக்கத்தையே அறம் என கொண்டார். இப்போ அடுத்த நிலைக்கு வந்து விட்டோம். இப்போ திருவள்ளுவர் இது விட்டதுக்கு காரணம் புரிஞ்சு விட்டது. இன்னும் ஒரு நுட்பம் சொல்லுகிறார் பரிமளழகர். படி, அதுதான்
நால்வகை நிலைத்தாய வருணந்தோறும் வேறுபாடுடைமையின் சிறுபான்மையாகிய அச்சிறப்பியல்புகள் ஒழித்து எல்லார்க்கும் ஒத்தலிர் பெரும்பான்மையாகிய பொது இயல்பு பற்றி இல்லறம் துறவரம் என இருவகை நிலையால் கூறப்பட்டது. ஒழுக்கம் சொல்வதானால் எப்படி சொல்லியிருக்க வேண்டும், எப்படி சொல்லியிருக்க வேண்டும்? நான்கு தனி வாழ்க்கையிலே நான்கு நிலை உண்டு. பிரம்மச்சரியம், கிருகஸ்தம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம். நாலு, நாலுக்குமான அறம் இல்லவா சொல்லி நாலு இயல் அல்லவா வைத்திருக்க வேண்டும். நாலு இயல் அல்லவா வைத்திருக்க வேண்டும். திருவள்ளுவர் நாலு இயல் வைக்கவில்லை. இல்லறவியல், துறவரவியல் ரெண்டு வச்சுட்டு போயிட்டார். பிரம்மச்சாரிய இயல் இல்லை, வானப்பிரஸ்த இயல் இல்லை, ஏன் அதை வைக்காம விட்டார் என்ற ஒரு கேள்விக்கு பதில் இருப்பார். பாருங்க, இவ்வளவு கேள்வியும் நாம படிக்காமலே திருக்குறளுக்குள்ள போயிருப்போம், பாத தெரியாம உள்ள போறது போல. இந்த ஆள் சொன்னப்பறதான் ஓஹோ இதெல்லாம் பிரச்சனையா இருக்குன்னு நமக்கே தெரியுது. இதுல நாலு இயல் ஏன் திருவள்ளுவரில் வைக்கவில்லை என்று கேட்டால், அதுக்கு அவர் சொல்லுகிற பதில் ரொம்ப விரிவானது. நான் ஆரம்பத்தில் உங்களை சிரமப்படுத்தல, போக போக சொல்லுகிறேன், அடிப்படையில் சொல்லுகிறேன். நாலு இயல் இருக்க வேண்டிய இடத்துல ரெண்டு இயல், இல்லறம் துறவரம் என்று ரெண்டு வச்சுட்டார். பிரம்மச்சரியம் இல்லை, வானப்பிரஸ்தம் இல்லை. ஏன் அதுக்கு என்ன காரணம் சொல்றார் என்றால், ஒரு காரணம் என் குருநாதர் சொன்னது சொல்லுகிறேன். அதுக்கு என்ன காரணம் என்றால், பிரம்மச்சரியம் கிருகஸ்தத்தினுடைய ஆய்த்த நிலை, வானப்பிரஸ்தம் துறவரத்தினுடைய ஆய்த்த நிலை. திருவள்ளுவர் நினைக்கிறார் வருங்காலத்திலேயே பெரிய பெரிய புஸ்தகம் எல்லாம் படிச்சா ஒருத்தனும் படிக்க மாட்டான், இப்ப இவ்வளவு சுருக்கமாக எடுத்தே படிக்கிறான் இல்லே, இதுக்கெல்லாம் தனித்தனியா பாடம் சொல்லப்படாது. பிரம்மச்சரியத்தை கிரகஸ்தத்துக்குள்ளே அடக்கினார். ஆய்த்த நிலையை தனியே சொல்ல தேவையில்லை, ஆயத்தம் பண்றது தனியே சொல்ல ரியல சொல்ல தேவையில்லை. நாடகம் போட்டா போதும், நாடகம் போட்டா ரியல் அதுக்குள்ள இருக்குன்றது தெரியும். அதுபோல திருவள்ளுவர் என்ன சொல்லுகிறார், நீ ரொம்ப ஒன்றும் கஷ்டப்படாதே, நேரா இல்லறம்படி, அது ஆய்த்த நிலை அதுக்குள்ளே தானாக அடங்கும். துறவரம்படி வானப்பிரஸ்தமாகிய ஆய்த்த நிலை அதுக்குள்ளே அடங்கும். ஆகவே சிறுபான்மைகள் ஒழித்து, சிறுபான்மைகள் ஒழித்து பெரும்பான்மை பற்றி இந்த ரெண்டு அறமாக இதை வகுக்கிறார். அது மட்டும் இந்த வர்ணந்தோறும் வேறுபடுதலின் என்பதிலே என்ன நுட்பம் இருக்கிறது, அதை நான் விரித்து பின்னாலே சொல்லுகிறேன். இந்த அடிப்படையை மட்டும் விளக்கிக் கொள்ளுங்கள். அப்போ இப்ப நாம என்ன சொல்லுகிறோம், அறம் சொல்ல வேண்டும், அறத்துக்கு மூன்று கூறு உண்டு. இந்த மூன்று கூறிலே ஒழுக்கம் என்றால் என்ன, வழக்கு என்றால் என்ன, தண்டம் என்றால் என்ன என்று படிப்பித்து விட்டார். அப்படியானால் மூன்றையும் திருவள்ளுவர் தன் நூலிலே அடக்கி இருக்க வேண்டும். அவர் வழக்கு தண்டம் பற்றி அதிகம் சொல்லவில்லை. ஏன் சொல்லவில்லை என்பதற்கு காரணம் சொல்லுகிறார், அது உயிர்க்கு பயன் செய்கிற ஒரு விஷயம் அல்ல. அதுக்கு அடுத்ததாக அது தேய இயற்கையினாலும் உணர்வினாலும் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்றபடியால் அது நூலாலே படிப்பிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று அவற்றை ஒழித்துவிட்டு சிறப்புடை ஒழுக்கத்தையே அறம் எனக் கொள்கிறார். அறம் என்று சிறப்புடை ஒழுக்கத்தை கொண்டாலே ஒழுக்கத்திலே நாலு வகை உண்டே, ஏன் அதை விடுத்தார் என்று கேள்விக்கு, இல்லறத்துக்கு பிரம்மச்சரியம் ஆய்த்த நிலை, துறவரத்துக்கு வானப்பிரஸ்தம் ஆய்த்த நிலை, ஆகவே ஒன்றுக்குள் ஒன்றை அடக்கி இரண்டு பகுதிகளாக பிரித்து இல்லறவியல் துறவரவியல் என்று இரண்டாக பிரித்தார். இப்ப உங்களுக்கு அந்த நூல் அமைப்பு புரிகிறதா, நூல் அமைப்பு புரிகிறதா, வாசிங்க. அவற்றுள் இல்லறமாவது இல்வாழ்க்கை நிலைக்கு சொல்லுகின்ற நெறிக்கண் நின்று அதற்கு துணையாகிய கற்புடை மனைவியோடும் செய்யப்படுவது ஆகலின் அதனை முதற்கண் கூறுவான் தொடங்கி எடுத்துக்கொண்ட இலக்கியம் இனிது முடிதற் பொருட்டு கடவுள் வாழ்த்து கூறுகின்றார். வரிசைப்படி இனி இல்லறம் சொல்ல வேண்டும். இல்லறம் என்றால் என்ன, ஒரு சின்ன அதுக்கு தனி இயல் படைக்க போறார், அங்கதான் விளக்கம் சொல்ல போறார். சின்ன ஒரு முன்னுரை கொடுக்க, அவற்றுள் இல்லறமாவது கற்புடை மனைவியோடும் இல்வாழ்க்கைக்கு சொல்லப்படுகின்ற நெறிக்கண் என்று. அது என்ன சார், இல்வாழ்க்கைக்கு சொல்லப்படுகிற நெறிக்கன்றா, இல்வாழ்க்கை என்று ஒரு அதிகாரம் உள்ள வரப்போகுது, அதில் சொல்லுவார். உள்ள சொல்ல வேண்டியதை முன்ன சொல்லப்படாது, முன்ன சொல்ல வேண்டியதை உள்ள சொல்லப்படாது. அப்போ அங்கே சொல்ல வேண்டியிருக்கபடியா, இல்வாழ்க்கைக்கு சொல்லப்படுகிற நெறிக்கண் நிற்க வேணும். இது இது முதல் நிபந்தனை. அதற்கு ஒரு பெண்ணினுடைய துணை வேணும், பெண்ணினுடைய துணை வேண்டும். ஒரு இல்வாழ்க்கை என்பதே, அதை எப்பவும் பாருங்க, நம்ம தமிழில் ஒரு அமைப்பு உண்டு, ஒரு குடும்பத்திலே யார் முக்கியம் என்றால் பெண் முக்கியம். இதுக்கு ஆண்கள் கோபிக்கவும் கூடாது, பெண்கள் சந்தோஷப்படவும் கூடாது, அது இயல்பு. அதனால்தான் நம்முடைய அமைப்பிலே பெண்ணுக்கு இல்லாள் என்று பெயர், இல்லத்தை ஆள்பவள் என்று அர்த்தம். தமிழ் சொற்கள் எல்லாமே அர்த்தத்தோடு கூடியவை தான்.
இது ஆம்பளைக்கு சொல்லப்படாது. ஆண்பால் சொல்ல இல்லை, இல்லாளுக்கு ஆண்பால் சொல்லப்படாது. என்ன பெரும் ஆண்பால் சொன்னா? இல்லான்னு வந்துவிடும், ஒன்றும் இல்லாதவன் என்று வந்துவிடும். இல்லால் என்பது அது பெண்பால் சொல் தான். ஒரே ஒருத்தர் தான் ரெண்டு இடத்துல அதுக்கு ஆண்பால் சொல் போட்டு பார்க்கிறார், சேக்கலார் போட்டு பார்த்தார். இல்லத்தை ஆளுகிறவளுக்கு தானே இல்லால். காரைக்கால் அம்மையார் வரலாறு சொல்லுகிற பொழுது அந்த அம்மா இல்லத்தை ஆளே இல்லை, அங்கே போயிட்டுது. இந்த அவன் புருஷன் தான் வீட்டில இருந்து பிடிச்சோன்றிருந்தான். அதற்காக அவனை சொல்லுகிற பொழுது அவர் சொன்னார், மனைப்பதியாகிய வணிகன் என்றார். இல்லாளுக்கு ஆண்பால் சொல், அது மாதிரி இல்லாளன் என்று ஒரு சொல் போடுகிறார். இல்லான் என்று போட இல்லை, அவனுக்கு மட்டும்தான் போட, வேற ஒருத்தருக்கும் இது போட்டது கிடையாது. மனைப்பதியாகிய வணிகன். அப்போ வீட்டு வேலையை ஒரு ஆம்பளை பார்த்து பெண்ணை வெளியில விட்டான் என்றால் அவனுக்கு மனைப்பதி என்று பெயர். பரிமள சேக்கலார் அந்த சொல்ல பயன்படுத்துகிறார். அப்போ அந்த அடிப்படையிலே கற்புடை மனைவி அவசியம். இல்லறத்தில் இருந்து நான் நேத்தே சொன்னேன், ரெண்டு பகுதிகளாக அறத்தை பிரித்து கொள்வது, வீட்டிலே அறம், சமுதாயத்திலே அறம். வீட்டு அறத்தை பெண் பார்ப்பது, சமுதாய அறத்தை ஆண் பார்ப்பது. இதில் ஒன்றும் முன்னுரிமை பின்னுரிமை எல்லாம் கிடையாது. மென்மையானவள் என்றபடியால் அது அவளுக்கு பொருத்தம், கொஞ்சம் வலிமை உள்ளவன் என்றபடியால் இது இவனுக்கு பொருத்தம். பிரித்து கொண்டார்கள். அது பிரித்துக் கொள்வது எப்படியும் பிரித்துக் கொள்ளலாம், ஆனால் அந்த ஒழுங்கு கடைபிடிக்கப்பட வேண்டும். பிரித்து கொண்ட உடனே அப்ப ஒரு பெண் தேவை. அப்ப ரெண்டு ஏண்டா வீட்டில இவன் இல்லாத போது விருந்தினன் வந்தால் எப்படி உபசரிப்பது? அப்ப அங்க ஒரு ஆள் இருக்க வேண்டும். வீட்டிலேயே இவன் இருந்துட்டா வெளியிலே சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை வர்ற பொழுது இவன் எப்படி பங்களிப்பு செய்வது? அப்ப அங்கேயும் ஒரு ஆள் இருக்க வேண்டும். ஆகவே ரெண்டு பேர் சேர வேண்டும், ஒரு ஆண் பெண் சேர வேண்டும். இதுல யார் வீட்டில இருந்து அறம் பார்ப்பது, யார் வெளியில போய் அறம் பார்ப்பது என்று முடிவு செய்கிறது. இப்ப நாம எல்லாத்தையும் இந்த வெள்ளக்காரனை நம்பி குழப்பிட்டோம், குழப்பிட்டு அழுகிறோம். பெண்கள் வேலைக்கு போகணும் போகணும் என்று சொல்லி அனுப்பி வச்சுட்டு அதுக்கு பிறகு ஐயோ நாங்கள் வேலை செய்து வீட்டிலையும் வேலை செய்கிறோம் என்று அழுகிறார்கள். நிம்மதியா இருக்க பிடிக்காத ஆக்கள். வீடு சமூகம், இதுல பெண்ணுக்கு வீட்டு அறம், ஆணுக்கு வெளியறம். அப்ப ஒரு இல்லறம் நடத்துவதற்கு ஒரு மனைவி தேவை. அந்த மனைவி சாதாரண மனைவியாக இருக்கப்படாது, அங்க இல்லறம் கட்டிடும். எப்படிப்பட்டவளாக இருக்கவனும் கற்புடை மனைவியோடும் என்றார். இந்த கற்பு என்ற சொல்லுக்கு மற்ற பாசைகளில் மொழிபெயர்ப்பு கிடையாது. ஆங்கிலத்தில் உண்டா? நீங்க வேற வேற சொல்லுகள் சொல்லுவீங்க, அது ஒழுக்கத்தை குறிக்குமே தவிர கற்பு என்ற சொல்லை குறிக்காது. கற்பு என்ற சொல் ரொம்ப பெரிய சொல். தமிழர்களாலேயே அதுக்கு சரியான விரை விளக்கணும் சொல்ல முடியவில்லை. கற்புக்கு ஒழுக்கம் சொன்ன பொழுது கற்பித்தலின்படி நடப்பவள் என்று சில பேர் பொருள் சொன்னார்கள். என்னத்தை கற்பிக்கிறது என்றால் அதுக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். திருமணத்தின் போது மந்திரங்கள் கற்பித்தவாறும், திருமணமான பிறகு கணவன் கற்பித்தவாறும், அவள் திருமணம் செய்து போன அந்த ஊர் கற்பித்தவாறும் அவள் நடக்க வேண்டும். இது பெரிய விஷயம். அப்போ கற்பு உடைய ஒரு பெண்ணாலே தான் இல்லறத்தை சிறக்க பண்ண முடியும். இல்லாவிட்டா கல்யாணம் கட்டி பிள்ளை பெறலாம், அவ்வளவுதான். நான் எப்பவும் ஒன்று சொல்றேன் பாருங்க, சமுதாயத்திலும் சரி வீட்டிலும் சரி தர்மம் வளர வேண்டுமானால் பெண்கள் சம்மதித்தால் தான் தர்மம் வளரும். 100% உறுதியான விஷயம். நீங்க நினைப்பீங்க ஆம்பளை பலசாலிதானே நினைப்பீங்க, உங்களால என்ன பண்ண முடியும்? உங்களை இழிவுபடுத்துறதா நினைக்காங்க. ஆம்பளை ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா என்ன செய்ய, இந்த தர்மம் பம்பளை இல்லை பண்ண மாட்டேன் என்றாள். இந்த வீட்டுக்கு அவர் விருந்தினனை கூட்டு வந்துட்டேன், சாப்பாடு போட முடியாது, என்ன பண்ணுவீங்க? நீங்க பலசாலி, வேண்டாம் ரெண்டு அடி அடிக்கலாம். அடிச்சா போல அவள் அடிக்க பயப்படுறவளா இருந்தா அடிச்சா அவன் தப்பில்லை. சில பேர் அடிக்கும் பயப்பட மாட்டாள், நீ அடிச்சாலும் அடி நான் போட மாட்டேன், என்ன பண்ண முடியும் ஆம்பளையாலே? ஒன்றும் பண்ண முடியாது. அவள் உடன்படாவிட்டால் ஆனாலே ஒன்றும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, விருந்தினன் போயிடுவான் இதெல்லாம் சகிச்சு கொண்டு. இவனுக்கு தொடர் தண்டனை. அடுத்த நாள் இவன் சாப்பிட வேணுமா இல்லையா, அந்த வீட்டில இருந்து சாப்பிட வேணுமா இல்லையா, இவள் தண்ணி கொண்டு வாண்டா இப்படி வைப்பாள். இப்படி 10 நாள் வச்சு பாருங்க, ஆம்பளை மெல்லமா சரண்டை பண்றதை தவிர வேற வழி இல்லை. அதனாலதான் சொல்லுகிறேன், பெண் ஒப்புக்கொண்டால் தான் ஆணுக்கு அறம். அதனால்தான் அவர் சொன்னாரே கவிஞர் பெரிய நாமக்கல்லார், நாமக்கல்லார்தான் அவர் சொன்னாரே, மங்கையராய் வந்து பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா,
அவர் பங்கைய கைநலம் பார்த்தல்லவோ இந்த பாரில் அறங்கள் வளருதம்மா. அவர் பங்கைய கைநலம், தாமரப்பூ போல கையை பார்த்துத்தானிடா இந்த உலகத்தில் அறம் வளருது என்ற சத்தியமான உண்மை. ஆகவே ஒரு நல்ல பெண் வாய்த்து விட்டால் ஒரு ஆண் அதிர்ஷ்டசாலி, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பாருங்க, ஒரு நல்ல, அதான் நான் சொல்றது, ஆண்களை எல்லாம் இந்த பெண்கள் எல்லாம் திருமணத்துக்காக கோயில் கோயிலாக போய் கும்பிடுகிறார்கள், அவர்கள் எல்லாம் கும்பிட வேண்டியவர்கள் நீங்கள் தான். திருமணம் சரியாக வாய்ச்சி விட்டால் என்ன, வாழ்க்கையிலே கால்வாசி பகுதியிலே திருமணம் ஆகிவிடுது, மிச்சம் முக்கால்வாசி இருக்குது. தப்பா அமைஞ்சதோ முக்கால்வாசி நரகம், சரியா அமைஞ்சதோ முக்கால்வாசி சொர்க்கம். நல்ல ஒரு பெண் வாய்ச்சிட்டா ஆணுக்கு அதை விட ஒரு நிறைவு இல்லை. அது பின்னுக்கு சொல்ல போற, அதுக்குன்று ஒரு அதிகாரம் வைக்கிறார் திருவள்ளுவர், வாழ்க்கை துணை நலம், இதுக்கு ஒரு அதிகாரம் வைக்கிறார். அந்த போல ஒரு மனுஷன் கிடைப்பானா? இப்படி ஒரு இந்த சோற குழந்தைகளுக்கு தீத்துற பொழுது சமைச்சு பிசைஞ்சு அதை தாய் வாயில வச்சு பார்த்து ஊட்டுறது போல தர்மத்தை ஊட்டின ஒரு பெரிய மனுஷன் திருவள்ளுவர். அவர் சொல்லுகிறார், அப்போ இல்லறம் அறம் செய்ய வேணும், அறத்துக்கு அப்ப முதல் இல்லறம் சொல்ல போகிறேன். இல்லறம் அறம் ரெண்டு கூறாக பிரிக்கப்படுகிறது, பெரும்பான்மை பற்றி ரெண்டு கூறாக பிரிக்கப்படுகிறது, சிறுபான்மையை உள்ளடக்கி இல்லறம் துறவரம் என்று ரெண்டாக பிரித்தார். அப்ப இனி இல்லறம் சொல்ல வேண்டும். இல்லறம் என்றால் என்ன என்று கேட்டால், இல்வாழ்க்கை நெருக்கி சொல்லப்பட்ட அறங்களை ஒரு கட்புடை மனைவியோடும் இருந்து கடைபிடித்தல். அவற்றுள் இல்லறமாவது இல்வாழ்க்கை நிலைக்கு சொல்லுகின்ற நெறிக்கண் நின்று அதற்கு துணையாகிய கற்புடை மனைவியோடும் செய்யப்படுவது ஆகலின் அதனை முதற்கண் கூறுவான் தொடங்கி எடுத்துக்கொண்ட இலக்கியம் இனிது முடிதற் பொருட்டு கடவுள் வாழ்த்து கூறுகின்றார். கற்புடை மனைவியோடு சேர்ந்து இல்லறம் அதை சொல்ல வேணும், அதை முதற்கண் சொல்ல தொடங்கினார். முதற்கண் என்றால் என்ன அர்த்தம் என்றால் முதலிலே சொல்ல தொடங்கினார். இந்த கண் என்ற தொடர்பெல்லாம் இப்ப நாங்கள் விட்டுட்டோம். சில பேர் இந்த சபையில வணக்கம் சொல்ற பொழுது மட்டும் சொல்லுகிறார்கள், என் முதல் கண் வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன் என்கிறார்கள், அதுவே தப்பு. அப்படின்னா கேட்க வேணும் ரெண்டாம் கண் வணக்கம் எங்கேன்னு கேட்க வேணும். என் முதல் கண் வணக்கம் இல்லை, முதல் கண் என் வணக்கத்தை சொல்லுகிறேன், இதுதான் சரியான தமிழ். பெரும்பாலும் பேசுறவர்களில் பல பேரை நான் பார்க்கிறேன், என் முதல் கண் வணக்கத்தை சபைக்கு சொல்லுகிறேன் என்றால் அப்படின்னா ரெண்டாம் கண் வணக்கம்ன்ற ஒரு வணக்கம் இருக்க வேணும். அது எப்படி அந்த பிரயோகம், முதல் கண் என் வணக்கத்தை சொல்லுகிறேன், என் முதல் கண் வணக்கம் இல்லை. அப்போ முதல் கண் அந்த கண் என்ற உருவ அங்கே வருது. முதல் கண் எதை தொடங்க வேணும், இல்லறத்தை தொடங்க போறார். தமிழர்களுக்கு ஒரு மரபு, நீ எவ்வளவு பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் நம்மை மீறிய ஒரு சக்தி துணை செய்தாலே ஒழிய அந்த புத்திசாலித்தனம் சரியாக சமுதாயத்துக்கு பயன்படாது. இதை இன்றைக்கு நம்புகிறவர்கள் ரொம்ப குறைஞ்சு போய்விட்டார்கள். நீ எவ்வளவு பெரிய வித்தைக்காரனாயிரு, அந்த வித்தையை சமுதாயத்துக்கு கொடுக்க போகிறாயா, அது உன் கையிலே மட்டுமல்ல, அந்த கொடுக்கிற நேரத்திலே இறையருள் என்ற ஒன்று கூடினால்தான் அது சரியா போய் சேரும். இங்க பாருங்க, எவ்வளவு பெரிய டாக்டரா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய டாக்டரா இருக்கட்டும், அவர் பண்ற ஆபரேஷன்ல தப்பு வருதா வர இல்லையா? 100 ஆபரேஷன் சரியா செய்தவர் 1 ஆபரேஷன் தப்பா செய்யறாரு, என்ன காரணம், அந்த இடத்துல அவருக்கு இறையருள் கூடவில்லை. இது சரியா ஒருத்தன் விளங்கிட்டானா இருந்தால் கடவுளை தொழாமல் எந்த காரியத்தையும் தொடங்க மாட்டான், எந்த காரியத்தையும் தொடங்க மாட்டான். ஏனென்றால் நான் கெட்டிக்காரன் தான், மேடையில் நான் அனுபவிச்சிருக்கேன் பாருங்க, நல்லா எல்லாம் தெளிவான விஷயம். இன்றைக்கு போய் ஒரு கலக்கு கலக்கிற பாருன்ட்டு வந்தா அன்றைக்கென்று தோல்வி வரும். எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு என்று நினைச்சு கொண்டு போய் ஏறுனா அன்றைக்கென்று ஓஹோன்னு பேசிடுவோம். எப்படி நடக்குது என்று கேட்டால் நம்ம கையில இல்லை, அதுக்கு மேலே இருக்கிற ஒரு சக்தியினுடைய அனுக்கிரகம் வேண்டும். அதனால்தான் நம் பெரியவர்கள் எல்லாரும் எந்த காரியத்தை தொடங்குற பொழுதும் கடவுள் வாழ்த்து பாடாமல் ஒரு காரியத்தை தொடங்குவதில்லை. நமக்கு அந்த காலத்தில் ஊரில் வளர்க்க கடிதம் எழுதுறா கூட ஒரு பிள்ளையார் சொல்லி, பிள்ளையார் சொல்லிண்டா என்னன்றது அடுத்த கேள்வி, அது இருக்கட்டும், பிள்ளையார் சொல்லி போடுறது. கடவுளை நினைச்சு இறைவா இந்த காரியம் கைகூட வேணும். திருவள்ளுவரும் அப்படி நினைக்கிறாரா பரிமளலகர் சொல்லுகிறார். எடுத்துக்கொண்ட காரியம் இனிது முடித்தற் பொருட்டு கடவுள் வாழ்த்து கூறத் தொடங்கினார். அந்த பெரிய மனுஷனுக்கே அதுல நம்பிக்கை இருக்கு, நாம அது நம்புறோம் இல்லை. அப்போ திருக்குறளுக்குள்ள இப்பதான் காலை தூக்கி வைக்க போகிறோம், அந்த அந்த மண்டபத்துக்குள்ள கால் வைக்க போகிறோம். திருவள்ளுவர் என்ன செய்கிறார், இந்த எடுத்துக்கொண்ட இலக்கியம் இனிது முடித்தற் பொருட்டு கடவுள் வாழ்த்து பாடத் தொடங்குகிறார். இப்ப நாங்களும் இப்பதான் முதல் அதிகாரமாகிய கடவுள் வாழ்த்துக்குள் காலடி எடுத்து வைக்கிறோம்.
இப்போ நான் உங்களை கேட்குறேன், இவ்வளவும் படிக்காமல் திருக்குறள் படித்த என்ன பிரயோசனம்? சும்மா பொதுப்பட படிச்சிடலாம், நமக்கு திருக்குறள் தினாகர முதல் எழுத்தெல்லாம் அதை பவன் முதல் இவ்வளவு சொல்லிட்டு போயிடலாம். இவ்வளவு விஷயத்தையும் உட்செலுத்திய ஒரு பாயிர இயல் உரைப்பாயிரம் இருக்கிற பொழுது இதை படிக்காமல் போனால் நூல் அறிவுள்ளவன், நான் எப்பவும் சொல்றேன், எனக்கு வெள்ளக்காரர்கள் பெரிய மதிப்பு ஒன்றும் கிடையாது, ஆனா ஒரு மதிப்பு இருக்கு, அவன் அறிவார்த்தமான தேடலை இன்றைக்கும் வைத்திருக்கிறான். அவன்கிட்ட போய் நீங்க திருக்குறள் சொல்ல தொடங்குறீங்கன்னு வைங்க, திருக்குறள் அவனுடனே கேட்பான் என்ன சொல்ல போறார், அறத்துப்பால், அறத்துப்பால் என்றால் அது எத்தனை பிரிவு இருக்குது, ஒழுக்கம் பழக்க தண்டம் என்று மூன்று பிரிவு இருக்கிறது, அப்ப ஏன் வழக்கம் தண்டவும் சொல்ல இல்லைண்டா, புத்தகத்தை மூடிட்டு சொறையின்ட்டு வர வேண்டியதான். இந்த உரைப்பாயிரம் படிச்சாதான் நம்ம ராஜா நட ராஜ நட நடக்கலாம். திருக்குறளுக்குள்ள நடக்கிற பொழுது பிச்சைக்காரன் மாதிரி நடக்கலாமா, ஒரு அரசன் மாதிரி நடக்க வேண்டாமா? அது நடக்கிறதா இருந்தா உரைப்பாயிரம் படிச்சுதான் நடக்க வேண்டும். அப்போ திருப்பி ஒரு தடவை சும்மா ஒவ்வொரு வரியா சொல்றோம் பாருங்க, மனிதன் இரநிலை எய்தலாம், வீடு பதம் என்பவற்றை அடையலாம், அதை அடைவதற்கு அவனுக்கு நான்கு நிலை உண்டு, அந்த நான்கு நிலையும் அறம்பொருள் இன்பம் வீடு, வீட்டை அவன் இலக்கணமாய் சொல்ல முடியாது, புத்தகத்தால் சொல்லக்கூடியது மற்ற மூன்றும் தான், இந்த மூன்றிலே ஒழுக்கம் அறம்பொருள் இன்பம் என்கின்ற மூன்றையும் தான் நூலிலே சொல்லலாம், அந்த அறம் என்பது ஒழுக்கம் வழக்கு தண்டம் என்று மூவகைப்படும், அது உயர்ந்தோர் சொன்னவற்றை செய்வதும் செய்யாதே என்பதை செய்யாமல் விடுவதும் தான் அறம், அதுக்கு மூன்று கூறு, ஒழுக்கம் வழக்கு தண்டம், ஒழுக்கம் என்றால் என்ன, வழக்கு என்றால் என்ன, தண்டம் என்றால் என்ன. இதிலே வழக்கையும் தண்டையும் திருவள்ளுவர் விட்டு விடுகிறார். ஏன் விடுகிறார் என்று கேட்டால், அது உயிர்க்கு பயன் செய்யாதது, தேச இயற்கையினாலும் உணர்வு மிகுதியினாலும் அறியப்படுவது என்றபடியால் வழக்கையும் தண்டத்தையும் விட்டுவிட்டு ஒழுக்கத்தை தான் அறம் என்று திருவள்ளுவர் கொள்ளுகிறார். ஒழுக்கத்தை தான் அறம் என்று திருவள்ளுவர் கொள்ளுகிறார் என்றால் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம் நாலு ஒழுக்கத்தையும் அல்லவா சொல்லி இருக்க வேண்டும் என்று கேள்வி அடுத்தது பிறக்கும். இதிலே பிரம்மச்சரியம் என்பது கிரகஸ்தத்துக்கு ஆய்த்த நிலை, வானப்பிரஸ்தம் என்பது துறவரத்துக்கு ஆய்த்த நிலை என்றபடியால் ஒன்றுள் ஒன்றை அடக்கி தனியே இல்லறம் துறவரம் என்று அறத்தை இரண்டு கூறுகளாக பிரித்துக் கொண்டார். இதிலே அறம் என்ப இல்லறம் என்பதை முதல் சொல்ல வேண்டும். இல்லறம் என்பது என்ன என்றால், இல்லறத்துக்காக சொல்லப்பட்ட நெறிக்கண் கற்புடை மனைவியோடும் வாழுதல். இனி அறத்துக்குள்ளே நுழைய வேண்டும், இல்லறவியலுக்குள்ளே நுழைய போகிறோம். அந்த இல்லறவையில் நுழைவதற்கு முன்பாக நூல் இனிதன் முடித்த பொருட்டு கடவுள் வாழ்த்து இசைக்கிறார் என்ற அளவிலே கடவுள் வாழ்த்து என்கின்ற முதல் அதிகாரம் தொடங்குகிறது.